வணக்கம் நண்பர்களே. டாக்டர் சேத்தோட மரணம் என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். என்னாலும் கிடையாது, மெடிக்கல் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், மக்களுக்கு தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நண்பர்களே, முக்கியமாக ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள், அவரோட அந்த பழைய ஃபோட்டோஸ் எடுத்தோ, அந்த கடைசியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் அதை பற்றி பேச வேணாம் ரொம்பன்றது என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பிகாஸ் அவங்க குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக, இதை நிம்மதின்றது கிடையாது, இந்த குடும்பம் வந்து அவங்க செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களையாச்சும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்டரப்ட் பண்ணாமல் செய்ய விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது என்னோட ஒரு கருத்து. அது பண்ண விடுங்க, நான் நம்புகிறேன். ப்ளஸ் நிறைய பேர் வந்து அவர் 35 வயசு தானே 36 வயசு தானே எப்படி இப்படி ஹார்ட் அட்டாக்ல இருந்தார், அப்போ என்ன, அப்போ ஃபிட்டாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சி கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ், திஸ் இஸ் நாட் த டைம் டு டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ். டிசெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம், பேச்சில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது இட்ஸ் நாட் த ரைட் திங். இப்படி ஒருத்தர் இழந்துட்டாரு, ஒரு நல்ல மருத்துவ சமுதாயம் இழந்துருச்சு, ஒரு நல்ல ஒரு மனிதனை எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு சமுதாயம் இழந்துருச்சுன்ற வச்சு நம்ம கொஞ்சம் இறக்கத்தோட அவர் ஒய்ஃப்க்கும் சரி, அவங்க அம்மா அப்பாக்கும் சரி, அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, 1 வயசு குழந்தை. ஸோ அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நம்ம கொஞ்சம் ஆண்டவனுக்கு தயவுசெய்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் போய் நம்ம வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம், தயவுசெய்து அட்லீஸ்ட் எனக்காக வச்சு தயவுசெய்து பண்ண வேண்டான்றது ஒரு கருத்து. ப்ளஸ் இந்த கொரோனா பற்றி நிறைய அப்டேட்ஸ், நீங்கள் பயப்படாதீங்க. ஐ வில் யூனோ வாட் எவர் சிச்சுவேஷன் ஐ ஆம் இன், பட் உங்களை நான் கண்டிப்பாக ஐ வில் நாட் லெட் யூ டவுன், உங்களை கீழே விட்டுற மாட்டேன். ஐ வில் டூ, கொஞ்சம் ஸ்லோவாக அப்டேட்ஸ் வரும், பட் ஐ வில் கிவ் த கரெக்ட் அப்டேட்ஸ். நேற்றுக்கு மட்டுமே ஒரு 8000 மெசேஜஸ் கிட்ட இன்னும் வி காட் ஆன் இன்பாக்ஸ் சரி, இந்த வயசானவங்க இறந்துடுவாங்களா டாக்டர், ரொம்ப சின்னவங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம் கிடையாது, இப்போ வயசானவங்களுக்கு தான் ப்ராப்ளமாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. அப்போ எல்லா பெரியவங்க, ஒரு ஒரு குடும்பத்தில் பெரியவங்களாக இருக்கிறவங்க சரி, கிட்டத்தட்ட அந்த 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க ப்ராக்கெட்லேருந்து நிறைய மெசேஜ் வந்துச்சு எங்களுக்கு. பயப்படாதீங்க, அதாவது எந்த கொரோனான்னு சொல்கிறது ஆக்சுவலாக வயசானவங்கன்னு ஏன் சொல்கிறோன்னா, சரி இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா கை சுத்தமாக வச்சுக்கிறது, ப்ளஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாம் பண்ணாலும் பெரியவங்க உயிர் பொழைச்சி வர்றதுக்கு, ஐ மீன் உயிருன்றது கிடையாது. சி இட்டலியில் ஒரு 95 வயசு பெண்மணி பொழைச்சிருக்காங்க, ப்ளஸ் யூஎஸில் நிறைய அந்த 75-85 ப்ராக்கெட்டில் அஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறக்காமல் வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்பர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வயசானவங்க எல்லா வயசானவங்க இறந்துருவாங்கலாம் கிடையாது. ஸோ த பாயிண்ட் இஸ் பேசிக்காக பெரியவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அவங்க ஏற்கனவே டயபிட்டீஸில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை கேன்சர்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நோய், ஆஸ்துமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரோனாவோட இது வந்து புது ஸ்ட்ரெயின், இந்த COVID-19 ஸ்ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது அப்படின்றத எஸ்ஐங். ஸோ அதனால் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குமே தவிர வயசானவங்க எல்லாருமே இறந்துருவாங்கன்னா இறந்து போக மாட்டாங்க. பயப்படாதீங்க, எங்கள் வீட்லேயும் பெரியவங்க இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் இந்த பார்க்குறவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், பதறி பேனிக் ஆகி மெசேஜ் எனக்கு அனுப்ப வேணாம். ப்ளஸ் அடுத்து வந்து இன்னொரு கேள்வி வந்துட்டே இருந்துச்சேன், எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்காங்க இல்லையா, ஸோ எவ்ரிபடி இஸ் ஹோம், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு காமன் தப்பு நான் சொல்கிறேன், ஓவர் ஈட்டிங். இந்த டைமில் தயவுசெய்து பண்ணாதீங்க, கண்ணாமண்ணான்னு சாப்பிட்டீங்கன்னா, எஸ்பெஷலி வெள்ளச்சக்கரை, ரீஃபைண்ட் சுகர் இருக்கிற விஷயங்கள், ப்ராசஸ் ஃபுட், பேக்கேஜ் ஃபுட், பிஸ்கட்ஸ், இதெல்லாம் கண்ணாமண்ணான்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இம்யூனிட்டி கொஞ்சம் குறையும். ப்ளஸ் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் குடிக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக, தயவுசெய்து அதையும் பண்ணாதீங்க. பிகாஸ் சி ஆல்கோஹால் நேச்சுரலி டிக்ரீசஸ் யுவர் இம்யூனிட்டி. ப்ளஸ் இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்க தயவுசெய்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கணும் நினைக்கிறேன். இந்த கொரோனா ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஏர் பைப்பில் தெர் இஸ் சம்திங் கால்ட் எபிதீலியம், அது ஒரு டிஷ்யூ, அதான் லைனிங் இருக்கும் உள்ள ஸ்மூத்தாக அது எல்லா விஷயங்களும் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு. அது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியம், கொலம்னர் எபிதீலியம், சில விஷயங்கள் இருக்குது, உடம்பு முழுக்க அந்த எபிதீலியல் செல்ஸ் இருக்கும். முக்கியமாக நீங்கள் அதை ஸ்மோக் பண்ணுறதுனால உங்களோட அந்த எபிதீலியம் ஆல்ரெடி வந்து டேமேஜ் ஆயிருக்கும், அதோட எஃபிஷியன்சி, அது சிற அது வந்து வேலை செய்கிற தன்மை வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த தன்மையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த கொரோனா ஸ்ட்ரெயின் இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் காலமனர் எபிதீலியம் வந்து எஃபெக்ட் பண்ணுறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போனா சராசரியாக ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் இந்த கொரோனா வரதுக்கும் இதோட தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்க வேணும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. ப்ளஸ் ஒரு இன்னொரு பாசிட்டிவ் சைன் முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் உங்கள்கிட்ட ஒரு சொல்லிட்டு நான் போகணும் நினைக்கிறேன். நேற்றுக்கு ஒரு ரிப்போர்ட் படிச்சுட்டு இருந்தேன், ஸோ தி செட், அதாவது 93-4% விதமான கொரோனா வைரஸ் பரவனதுக்கு காரணம் வந்து 3 degrees to 17 degrees Celsius டெம்பரேச்சரில் தான். ஸோ 6% மட்டும்தான் 17 degrees மேலே பரவியிருக்குன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கும், ஆனால் சரியான ரிப்போர்ட்ஸ் எதுன்றதை பார்த்து நான் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஆல்சோ கிவிங் யூ ஹோப் ஈவன் நவ் இன்ஸ்பைட் ஆஃப் மை சிச்சுவேஷன் இஸ் பிகாஸ் டோன்ட் பேனிக், கவலைப்படாதீங்க, இதுலேருந்து நம்ம கொரோனா வாரம் வந்து வெளியே வருவோம். சேது என்கிட்ட நானும் சேதுவும் பேசும்போது எப்பவும் பேசுகிறது தான், இந்த கொரோனா ஸ்கேர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அவரோட கடைசி வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ வி வாண்டட் டு எஜுகேட் பீப்புள், இது வந்து கண்டிப்பாக நம்ம கொரோனாவை வந்து ஃபேக்ட்ஸ், சரியான விஷயங்களை மட்டுமே பேசி, சரியான விஷயங்கள் மட்டுமே பகிர்ந்து,
நம்ம பீதி அதாவது அந்த பயத்தை கலப்பாமல் புரிஞ்சுட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே தயவுசெய்து இருந்து கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இப்போ 3 வாரம் சொல்லியிருக்காங்க, இது 6 வாரம் கூட ஆகலாம் இல்லை 8 வாரம் கூட ஆகலாம், பட் அதை நம்ம கடைப்பிடிச்சாலே முக்கால்வாசி நேரம் நம்ம பெருசாக பாதிப்புகள் இல்லாமல் வெளியே வர முடியுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை மட்டும் இல்லை, நிறையா ரிப்போர்ட்ஸும் வந்துருக்கு ஃபேக்ட் பாதிக்கப்பட்ட நாடுகள்லேருந்து. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தப்பு, ஏற்கனவே பார்த்தீங்களா இப்போ 4 வயசு குழந்தைய ஒருத்தருக்கு அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரையை வந்து அவங்க பேரண்ட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை இறந்து போச்சு. ஸோ மருத்துவரை பார்க்காம தயவுசெய்து மாத்திரைகள் சாப்பிடாதீங்க. இன்னும் கொரோனாக்கு இதுதான் மருந்துன்னு யாருமே சொல்லலை, கண்டும் பிடிக்கல. டெஸ்ட்ல இருக்க ஷார்ட் டேர்ம் ரிப்போர்ட்ஸ் இந்த நாட்டில் சில நாட்களில் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லிட்டு இன்னும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுதான் மாத்திரை நினச்சி மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி அவசரமா தயவுசெய்து வேண்டாம். நான் சொன்ன மாதிரி கொரோனா வந்தாலும் ஒரு சிம்டம் இல்லாமலும் போகலாம், ஃபீவர் மைல்ட் ஃபீவர் மைல்டு காஃப் அதோடும் போகலாம், சின்ன சிம்டம்ஸோடும் போகலாம், இல்லைனா கடைசி பட்சத்தில் மட்டும்தான் அது சீரியஸ் சிம்டம்ஸ் போகும். அதனால் பயப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நான் இப்பவும் சொல்கிறேன், பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு விஷயம் நல்ல விஷயம் நம்ம சமுதாயத்துக்கு பண்ணணும் இந்த வாட்டினா, நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து மைண்டு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுட்டு ஒரு நல்ல ஹெட் ஸ்பேஸில் இருந்து நம்ம இந்த கொரோனாவை ஒரு ஒன்றா இருந்து இதை நம்ம வெல்லணும் நண்பர்களே. இதான், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐ எம் தேர், வந்துட்டேன். என்னடா இந்த மாதிரி எல்லா மெசேஜஸ் மாதிரி முன்னாடி மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு அடுத்த 2-3 டேஸ் ஐ வில் நாட் பி யூல் ரிப்ளை, பிகாஸ் நான் கொஞ்சம் சைலன்ஸ்க்குள்ள சைலன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீப்பாக மெடிடேஷன் பண்ணணும் ஆசைப்பட்றேன் நெக்ஸ்ட் 1-2 டேஸ். ஸோ பட் ஐ வில் பி பேக் ஸ்ட்ராங்கர் ஃபார் யூ கைஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்காக நான் திருப்பி வருவேன் எப்பயும் போல. சமுதாயத்தில் நம்ம எது எவ்வளோ எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், என்ன வந்தாலும் உடச்சி நம்ம பெருசாக வருவோம் வெளியே. எவ்வளோ துயரங்கள் வந்தாலும் எஸ் வாழ்க்கை அப்படி தான், துயரங்கள் வரும். எதிர்பாராத விஷயங்கள் அடி மேலே அடி, எதிர்பாராத நேரங்களில் வரலாம். பட் அது எல்லாத்தையும் மீறி நம்ம வந்து ஒரு ஒரு மனித அதாவது ஒரு ஒரு சமுதாயம் ஒரு ஒரு மனித நேயம் இதை வந்து நம்ம நிலைநிறுத்துற மாதிரி ஒரு 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 சமுதாயத்தை ஒரு மாநிலத்தை ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணுன்றது எப்போவுமே என்னோட ஒரு 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 ஸ்ட்ராங்கான சிந்தனையாக இருந்துச்சு. தயவுசெய்து பண்ணுவோம், தைரியமாக இருங்க, குடி சீக்கிரம் நான் பார்க்குறேன். மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா தயவுசெய்து கோச்சிங் வேணா. ஐ எம் கெட்டிங் நீங்களே பேஜை பார்த்து தெரியும், தேர் ஆர் லைக் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெசேஜஸ். வி வில் ட்ரை டு டூ, மீ மை டீம் யூனோ மை பேக் எண்ட் ஹூ ரிசர்ச் பண்ணுவாங்க ஆர்டிகல்ஸ், எவ்ரிபடி ஆர் ஆன் இட் அஸ் மச் அஸ் வி கேன். இந்த கொரோனாலேருந்து உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ, காப்பாற்ற முடியுன்றதில்ல கரெக்டான விஷயங்களை சொல்லி சொன்னாலே நீங்களே நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம். நாங்கள் ஒன்றும் பெருசாக இறங்கி காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி தயவுசெய்து வெளியே போகாதீங்க, தட்ஸ் த ஒன்லி ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ வி வில் டூ த பெஸ்ட், ஐ வில் கிவ் யூ த ரைட் ஃபேக்ஸ் அஸ் மச் அஸ் பாசிபிள். கண்ணாமணி உள்ள ஃபேக்ஸை நம்ப வேண்டாம், பதறாதீங்க, நிம்மதியாக வீட்டில் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த இது வந்து ஒரு இது வந்து இயற்கையே நமக்கு ஒரு கிரியேட் பண்ண சூழல் தான் சொல்லுவேன். எதுக்காக ஓடுறோம் வாழ்க்கையில், எதுக்காக ஓடுறோனே தெரியாமல் ஓடி ஓடி மக்கள் பணமாக என்ன ஓட்டேவ. ஸோ இன்றைக்கி உட்காருங்க, இன்றைக்கி வந்து என்னோடய நண்பர் இறந்ததில் எனக்கு வந்து இது வந்து நானும் அவரும் வந்து டெய்லி பேசுவோம். அதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, யூனோ சிவா, விஜய், சரண். ஸோ நாங்களாம் வந்து எப்போவுமே ஒரு லூப்பில் இருப்போம் பேசிக்கிட்டே. ஸோ வாட் எவர், ஸோ அப்படி டெய்லி இருக்கிற ஒரு நபரை நாங்கள் துளைக்கும் போது அந்த வழி அதை வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, சண்டைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களோட போட்டு வந்துருக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் யூனோ உங்கள் ஒய்ஃப் கிட்டையோ ஹஸ்பண்ட் கிட்டையோ சண்டைகள் போட்டிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையோ நீங்கள் பல நாள் ஈகோவில் பேசாமல் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, தயவுசெய்து தூக்கி போட்டு மனசை விட்டு பேசுங்க. இட்ஸ் ஓகே, சத்தியமாக போகும்போது யாரும் மனுஷங்க எதையும் நம்ம கொண்டு போகிறது நண்பர்களே. ஸோ ஒரு கசப்பான உணர்வுகளோடு நம்ம சமுதாயத்தில் இருக்க வேண்டாம், குடும்பத்தில் இருக்க வேண்டாம், நண்பர்கள்கிட்ட இருக்க வேண்டாம், இந்த ஹேட்ரட் வேண்டாம். இதுக்கு மேலேயும் வி ஹாவ் டு ஸ்ப்ரெட் மோர் லவ், வி ஹாவ் டு ஸ்ப்ரெட் மோர் கைண்ட்னஸ், இன்னும் மனிதாபிமானத்தோடு இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்பட்டு கசப்பான ஃபீலிங்லாம் வச்சுக்க வேண்டாம் நம்மளுக்கு, நாளைக்கு என்னன்றது நம்ம கையில் கிடையாது. ஓகே, ஸோ தயவுசெய்து நல்ல மனுஷங்களாக வாழலாம், நல்ல மனுஷங்கன்றதோட அதுக்கு மேலே ஒரு படி போய் மனிதாபிமானத்தை வாழ வைக்கிற ஒரு மனுஷங்களா, தைரியமான மனுஷங்களா. அதாவது எப்பவுமே நெகட்டிவ் விஷயம் வந்தால் அதை நம்ம உடைய புலம்பி பேசல, நெகட்டிவ் மேலே ஒரு பாசிட்டிவ், நம்மளால வெளியே வரும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவிட்டியோட வாய்ஸ் இருக்கணும், அந்த அந்த ஸ்ட்ரென்த், ரெசிலியன்ஸ். நீங்கள் ஒரு ஒரு போராட்டத்தில் அடிச்சு வெளியே வரீங்க இல்லையா, ஸோ அதோட ஸ்ட்ரென்த் அதோட வாய்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுதான் இயற்கையோட நிதி. ஸோ அதனால தயவுசெய்து வீட்டில் இருக்கும்போது இந்த 21 டேஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களோட பாண்ட்ஸ்னா உங்களோட நான் சொல்கிறது வந்து சில பேர் அது ஃபினான்ஷியல் பாண்ட்ஸாக பார்க்குறாங்க, அது ஐ மீன் இட்ஸ் நாட் த மனி இஸ் நாட் தி ஒன்லி திங் இன் லைஃப் கைஸ், மணி பொருட்கள் இதெல்லாம் ஒரு பக்கம், ரியல் பாண்ட்ஸ், மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப், சொந்தங்கள், பந்தங்கள், உண்மையான ஒரு எனக்காக இருக்கிற ஒரு மனுஷன், உங்களுக்காக இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மனுஷங்க எவ்வளோ கசப்பான உணர்வு, ஒரு 5 வருஷம் நம்ம சண்டை போட்டுக்கலாம், 10 வருஷம் நம்ம சண்டை போட்டுக்கலாம், ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு ஹலோ சொல்லுங்கள், நல்லா இருக்காங்களா விசாரிங்க, சேஃபாக இருக்காங்கன்னு விசாரிங்க. தயவுசெய்து மனித நேயத்தை வந்து இந்த கொரோனா திருப்பி எல்லாருக்கும் நமக்கு ஞாபகப்படுத்திருக்கேன் நான் நினைக்கிறேன். குடி சீக்கிரம் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு ரொம்ப தைரியமாக இருங்க, நமக்கு எதுவும் வராது, கொரோனாவை நம்ம வெல்வோம். நன்றி. ப்ளீஸ் இப்போவும் சொல்கிறேன், இந்த டாக்டர்ஸ், அயராமல் உழைக்கிற டாக்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்,
ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் பார்க்குறேங்க கண்ணால். தயவுசெய்து அதுக்காக வச்சு வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க. எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்கவுங்க வாழ்க்கையை பணைய வச்சு நமக்காக உழைக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் மினிஸ்டர், எவ்ரிபடி ஆர் ஒர்க்கிங். உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்க. நான் வந்து இது வந்து பார்த்தா தான் புரியும் நான் சொல்கிறது. ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் வீட்டுக்குள்ளே விட்டு வெளியே வரவேணா, பொறுப்பாக நடந்துக்கலாம், கவர்மெண்ட் சொல்கிற அறிவுரைகளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் விட்டு போன சொந்தங்கள், விட்டு போன பந்துங்கள் பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க. ரிலேஷன்ஷிப்ஸ், குடும்ப ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். டேக் திஸ் டைம் டு டூ த இன்னர் ஒர்க். உட்காந்து நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில், டூ த இன்னர் ஒர்க். லெட்ஸ் மேக் திஸ் வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் டு லிவ் ஆஃப்டர் கொரோனா லீவ்ஸ் அஸ். தேங்க் யூ கைஸ்.